அப்படி எடுத்து இந்த சாஸ்ல தொட்டு சாப்பிட்டா பராக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஆகா சமையல். இன்னைக்கு ஆகா சமையல்ல என்ன டிஷ் பார்க்க போறோம்? பொட்டேட்டோ வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் 3 ஸ்பூன் கடலை மாவு, ஒரு 2 ஸ்பூன் மட்டும் அரிசி மாவு அதில் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு அதுக்கு தேவையான அளவு. முட்டை ஒன்று போட்டுக்கலாம். மிளகாய் தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. சீஸ் 2 லேயர் போடுறோம். கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா சீஸ் வந்து அதில் மெல்ட் ஆகிடும். ஃபுட் கலர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கோங்க, வேண்டாம்னா விட்டுருங்க. வாங்க உருளைக்கிழங்கு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஓரம் இருக்கிறதெல்லாம் எடுத்துடலாம். நம்மளுக்கு வந்து நீள் சதுரமாக தேவைப்படுது உருளைக்கிழங்கு. கொஞ்சம் வேஸ்டேஜ் இருக்குன்னா ஒரு பக்கமும், இப்போ இங்கே கட் பண்ணிட்டோம், அப்படி நேர எதிராக திருப்பி வச்சுக்கோங்க. இந்த மூலையிலேருந்து இப்படி கட் பண்ணுங்கள். அந்த அந்த கம்பி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு கீழே போகக்கூடாது. நீங்கள் கட்டை கூட வச்சுக்கோங்க. அப்படியே டூத்பிக்கு குத்தி வச்சுக்கோங்க. பாருங்கள் பூ மாதிரி. அப்படியே தண்ணியில் போட்டுக்கோங்க. கணக்கு இந்த உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாவில் டிப் பண்ணிக்கலாம். நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் மாவில் டிப் பண்ணிவிட்டு இந்த பிரெட் க்ரம்ஸில் எடுத்து எல்லாம் டிப் பண்ணிக்கலாம். எப்போ அதை அப்படியே எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம். சீஸியான ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை பாருங்கள். குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஃப்ளவர் ஃப்ளவராக ரெடியாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஒரு முறுன்னு அப்படி எடுத்து இப்படி சாஸில் தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக எங்களுக்கு வேணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.